அப்படிங்கறத ஒரு அப்டேட்டை இந்த விஷயத்தை பாத்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் அவர்கள் சமீபத்தில் கன்ஃபார்ம் பண்ணிருக்கார் இன்னொரு விஷயமும் இருக்கு உங்க எல்லாருக்குமே தெரியும் நம்மளுடைய லோகேஷ் கனகராஜ் அவர்கள் கமல் அவர்களை வச்சு ஒரு படத்தை டெரக்ட் பண்ணிட்டு இருக்காரு அண்ட் அதே மாதிரி சைடு பை சைடுல பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு நம்மளுடைய தபதி விஜய் அவர்களுக்கு தள்ளி இருக்காரு சோ விஜய் அவர்களும் இந்த ஸ்கிரிப்டை கிளிக் பண்ணிட்டாரு அப்படின்னா அடுத்தடுத்து நம்மளுடைய லோகேஷ் கனகராஜ் பாத்தீங்கன்னா பயங்கரமான பிஸியான ஒரு டைரக்டர் மாறிடுவாரு அப்படின்னு சொல்லலாம் சோ அடுத்த என்ன நியூஸ் அப்படின்னா சோ டைரக்டர் பாலா ரொம்ப நாளா என்னப்பா பண்றாரு அப்படின்னு அவருடைய ஃபேன்ஸ் எல்லாருமே வெயிட் இருக்காரு அவருடைய அடுத்த படத்துக்காக ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு படத்தை பண்ணிருந்தாரு ஆனா அந்த படம் வந்துட்டு ப்ரொடியூசர் சைடுல வந்துட்டு பிடிக்கல அப்படிங்கிறதுக்காக அந்த படத்தை அப்படியே ஓரம் கட்டிட்டாங்க அடுத்ததா நம்மளுடைய பாலா என்ன பண்ண போறாரு அப்படின்னு எல்லாருமே பயங்கர வெயிட்டிங்ல இருந்தாங்க இப்போ நம்மளுடைய பாலா அவர்களை பத்தின ஒரு அப்டேட் தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய பாலா அவர்கள் ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போறாரு ஆர் கே சுரேஷ் அவர்கள் தான் இந்த படத்துல ஹீரோவா நடிக்கிறாரு இருக்காரு ஆனால் இந்த படத்துக்கு மியூசிக் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்முடைய ஜி வி பிரகாஷ் அவர்கள் தான் ஒட்டுமொத்தமாக இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு ஃபுல் பேக்டு ஆக்ஷன் இருக்க போகுது இந்த படத்தை டைரக்ட் பண்ண போகிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாலாவுடைய இருக்கக்கூடிய பத்மநாபன் அவர்கள் தான் ஒரு அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரும் ரிலீஸ் ஆயிருக்கு அந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் பார்க்கும்போதே தெரியுது ஒரு டார்க் மோடில் நம்மளுடைய சுரேஷ் அவர்கள் இருக்காரு நல்ல வச்சுட்டு ஸோ டிஃப்ரெண்டான ஒரு ஆக்ஷன் பேக்ட் இந்த படம் இருக்க போகுது அப்படிங்கறது எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்றாங்க ஸோ நம்ம ரசிகர்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கிறது பாலா சார் எப்போ சார் உங்க ஸ்டெயில் ஒரு படத்தை பார்க்கணும் அப்படிங்கிறதா ஏன்னா பாலா அவர்களுடைய படங்கள் அப்படினால ஒரு வேற ஜோனரில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பா இந்த பரதேசி படத்துக்கு அப்புறம் எல்லாம் ரசிகர்கள் எல்லாருமே ஏங்கிட்டு இருந்தது எப்ப சார் அந்த மாதிரி ஒரு படத்தை கொடுக்க போறீங்க அப்படின்னு சோ அவரு எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயங்களை கொடுக்க முயற்சி பண்ணாரு பட் அவங்களுடைய சைடு அதாவது ப்ரொடக்ஷன் சைடுல இருந்து அந்த படம் பிடிக்கல அப்படிங்கிறதுக்காக ஓரம் கட்டிட்டாங்க சரி அதெல்லாம் விட்டுருவோம் அதெல்லாம் பழைய டாபிக் சோ ரசிகர்கள் எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்றது பாலா சார் உங்க ஸ்டைல் ஒரு படத்தை கொடுங்க அப்படிங்கறதா சோ பாலா சார் இப்ப ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்றாரு அப்படினாலே அவருடைய அந்த சாய்ஸ் ஆஃப் பிலிம் அப்படிங்கிறது அவருடைய டேஸ்ட்ல தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கலாம் சோ பத்மநாதன் அவர்கள் டிரெக்ட் பண்ணக்கூடிய அந்த படம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத கூடிய சீக்கிரத்துல